நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் திரு ஜெயக்குமார். லஞ்ச ஒழிப்பு துறையினரின் சோதனை, முன்னாள் அமைச்சர்களது வீடு மற்றும் இல்லங்கள்ல எப்படி பார்க்கறீங்க, அலுவலகங்கள்ல? வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க. இந்த விடியாத இந்த திமுக அரசை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்புக்கு வந்து 15 மாதங்களுக்கு மேலாகிவிட்ட சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து நல்லது செய்வோம், அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவோம், அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கவனம் செலுத்துவோம், அந்த எண்ணம் வந்து சிந்தித்தும் இல்லாமல் குறிப்பாக வந்து தேர்தல் காலத்தில் வந்து வாக்குறுதிகள் எல்லாம் வந்து அப்படி அள்ளி வீசிவிட்டு அதை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் மக்களை வந்து அவ்வப்போது போர்வை கையில் எடுத்துக்கொண்டு, அது காவல்துறையினுடைய முக்கியமான கடமை என்பது சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை தருவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, அது குறிப்பாக காவல்துறையினுடைய ஒரு கடமை. ஆனால் இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம், அதே போன்று ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அதே போன்று கூட்டு பாலியல் பலாத்காரங்கள், இப்படி ஆன்லைன் ரம்மி அதை தடை செய்யல, அதே போன்று நம்பர் லாட்ரி தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டுகள், இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வந்து மக்களிடையே வந்து இன்றைக்கு ஒரு புலப்பு ஏற்பட்டு ஒரு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு ஒரு சட்ட ஒழுங்கு மோசமான ஒரு மாநிலம் என்கின்ற வகையிலே ஒரு நிலை இருக்கும்போது காவல்துறை வந்து அதுல வந்து கவனம் செலுத்தும். ஆனா அதுல வந்து கவனம் செலுத்தாம ஒட்டுமொத்தமாக காவல்துறை வந்து ஒரே வேலை இன்றைக்கு வந்து செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ரயில் என்ற போது கையில் எடுத்து மக்களை வந்து திசை திருப்பணும். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்ந்திருக்கு, அதே போன்று சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, மின் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்போ இதை வந்து மறக்கடிக்கணும். மறக்கடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, அப்போ ரைடு என்ற பொருள் கையில் வச்சுக்கணும். அதனால் இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியா இல்லை ஜனநாயக ஆட்சியா என்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு ரைடு வந்து கிட்டத்தட்ட எஸ்பி வேல்மணி முன்னாள் அமைச்சருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 இடங்கள் சொல்லிட்டு இன்றைக்கி ரைடு எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து 13 இடங்கள் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் இருக்கு. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல அவர் வீட்டுல 3வது முறையும் டாக்டர் விஜயபாஸ்கர் வீட்டுல 2 முறையும் இன்னைக்கு வந்து இது இதுவரை இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடைபெற்றதா சரித்திரமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு திசை திருப்பணும். இப்போ மின் கட்டண உயர்வு அந்த நடப்படையாளர்கள் இன்னைக்கு வந்து 16 தேதி இன்னைக்கு அமௌண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதை சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் வந்து கழக அமைப்பு ரீதியாக செயல்படுகின்ற அந்த மாவட்டங்களில் வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில் இப்போ இது கொங்கு மண்டலத்தில் வந்து அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக வந்து அவர் செய்வார், அது முடக்கணும். அதே போல் இவர் நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் சிறப்பாக செய்வார், அது மாதிரி அது முடக்கணும். அப்புறம் இந்த மின்கட்டண உயர்விலிருந்து மக்கள் திசை திருப்பணும், அதை பற்றி மின்கட்டண உயர்வை பற்றி பேசக்கூடாது. அப்போ இந்த ரைடை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அதுபோல் தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக இன்னைக்கு வந்து இந்த விடியாத அரசை பொறுத்தவரை ஒரு மக்களை வந்து மறக்க செய்வதும் அவங்களுடைய இயலாமையெல்லாம் அதுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு காவல்துறை ஏவல்துறையாக மாற்றி இன்றைக்கு ரயில் என்ற பொருளை கையில் எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது. மக்கள் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி இது திமுகவுக்கு கொடுப்பார்கள். திரு ஜெயக்குமார், நீங்க அரசனுடைய நடவடிக்கைகள் அரசுக்கு மீதாக இருக்கக்கூடிய அதிருப்திகளை திசை திருப்பதற்கான நடவடிக்கையா இந்த சோதனைகள் நடைபெறுவதா சொல்றீங்க. ஆனா சோதனைக்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறது, அங்க அடிப்படை காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்இடி பல்பு கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்த விவகாரங்கள்ல புகாருக்கான முகாந்திரம் இருக்கிறதுன்றது ஒண்ணு. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகளுக்கு அனுமதி சான்று அளித்த விவகாரங்கள்ல முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சோதனை நடைபெறுகிறது. ஒருவேளை உங்களுடைய கரங்கள் தூய்மையானது என்று சொல்லுகிற பட்சத்தில் சோதனையை எதிர்கொள்வதில் என்ன சிக்கல் இருக்கு சார்? இல்ல, சோதனையை வந்து எதிர்கொள்வதில் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் வந்து அது வந்து பின்வாங்கிறது கிடையாது. அதனால எத்தனையோ சோதனைகள்லாம் வந்து தாங்கி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜொலித்திருக்கிறது. எனவே 72 இருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணம் வந்து திமுக எப்போ வர்றது அப்பெல்லாம் அடக்குமுறை வந்து கையில் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து ஒரு வழக்கமான விஷயம்தான். இந்த மாதிரி இது வந்து வழக்கமாக வந்து அரசு தரப்புல சொல்றது தான் முகாந்திரம் இருக்கு, முகாந்திரம் முகாந்திரம் இருக்குங்க. எனவே எல்லா கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய நீதியை வந்து கோர்ட்டை நல்லா நாட்டுவோம்.
மிக நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நேரலையில் இணைகிறார் எமது கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, தற்போது எந்தெந்த இடங்களில் சோதனை நடைபெறுகிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். பல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் அவர் தொடர்புடைய மொத்தம் 26 இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய இல்லம் முன்பாக இருக்கிறோம். அவர் இல்லம் முன்பாக தற்போது ஏராளமான தொண்டர்கள் தற்போது குவிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இடம் 3வது முறையாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வீட்டில் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 முறை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக எல்இடி பல்புகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக பதியப்பட்ட வழக்கினுடைய அடிப்படையில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியது இல்லம் மற்றும் அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நமதம்மா நாளிதழினுடைய வெளியீட்டாளர் சந்திரசேகர் மற்றும் கேசிபி நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனரான சந்திரபிரகாஷ் உட்பட மொத்தம் 26 இடங்களில், கோவையில் மட்டும் 9 இடங்களிலும், மற்ற இடங்களில் என மொத்தம் 26 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருப்பவர்களை காவல்துறையினர் தடுப்பதாக கூறி அதிமுகவினர் தொடர்ச்சியாக முழக்கங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இல்லம் முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினரை முற்றுகையிட்டு அதிமுகவினர் தற்போது முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்போது இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் காவல்துறையினரது நடவடிக்கையை கண்டித்தும் அதிமுக தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்லம் முன்பாக குவிவதை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் செயல்படுவதை கண்டித்தும் அதிமுகவினர் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என தொடர்ச்சியாக இங்கே வந்தபடி இருக்கிறார்கள். தற்போது கோவை வடக்கு எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனும் கோவை மாநகர செயலாளருமான அம்மன் அர்ஜுனன் தற்போது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இல்லத்துக்கு வந்திருக்கார். நம்ம அவரிடம் பேசலாம். சார், இந்த சோதனை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக 3வது முறையாக சோதனை நடத்தப்பட்டு இருக்காங்க. விஜிலன்ஸ் 100 தடவை அடித்தாலும் செஞ்சுரி அடித்தாலும் இங்கே ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அவர் எங்கள் கட்சியில் ஆக்டிவாக இருக்கார். அதை முடக்கிறதுக்காக இவங்க விடுற ரைடு தான். அவர் அப்புழுக்கற்றவர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே கோவை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கே நன்காக தெரியும் அவர் நல்ல ஒர்க்கர்னு. அதை அவருடைய வேலைப்பழுவை குறைக்க, அதாவது ஒடுக்கணும், கட்சியில் இவரை முடக்கினா நம்ம வரலாம்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் செய்கிற சதி. இதையெல்லாம் நாங்கள் மீண்டும் வருவோம். இன்னும் எத்தனை கஜினி முகமது படையெடுத்த மாதிரி அவங்க எடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவது 100% உறுதி. ஊழலுங்கிற பேச்சுக்கே இல்லை. முறை சோதனை நடத்தப்பட்டாலும் அதை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சோதனை நடத்தப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய இல்லம் முன்பாக தொடர்ச்சியாக தொண்டர்கள் கூடி வருவதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. பாலா நன்றி குருசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.